சட்டம் மக்களுக்காக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஜனவரி 26, 2022 குடியரசு தினம். இன்றைக்கி வந்து ஒரு மகத்தான ஒரு மனிதர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யார் வேறு யாரும் இல்லை, நமது கப்பல் ஓட்டிய தமிழன் அவர்கள், வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். அவரை பற்றி தான். அவர் வந்து எப்படின்னா ஒரு தொழில் சங்க தலைவரும் கூட, ஒரு நேர்மையான வக்கீல் மற்றும் ஒரு மகத்தான சுதந்திர போராட்ட தியாகி. அவரை பற்றி தான் அவரை பற்றி சுருக்கமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 5, 1872 ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் அவர் பிறக்கிறாரு. அவருக்கு வந்து தமிழ் வந்து ஸ்கூலில் படிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து அவருக்கு இப்போ டியூஷன் வச்சு அவருக்கு ஆங்கிலமும் கற்றுக் கொடுத்து, பிற்காலத்தில் வந்து அவர் வழக்கறிஞராக ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக திருச்சி அனுப்பிச்சு அவரை வந்து ஒரு வழக்கறிஞர் பட்டம் பெற வைத்து, பிற்காலத்தில் அவரோட இளமை காலங்களில் அவர் வந்து ஒரு பெரிய கிரிமினல் வக்கீலாக இருந்தாருன்னு சொல்லலாம். கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணார். இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்து கேஸ் கிடைக்கலனா சும்மா ஒரு இந்த நம்ம இந்தியர்களை பிடிச்சிட்டு போய் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து அவங்களுக்காக கேஸ் நடத்தி இலவசமாக அவங்கக்கிட்ட எந்த காசும் வாங்காமல் அவங்க நிறைய பேர் அவங்களெலாம் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காலத்திலே வெள்ளைக்காரங்காலத்திலே வந்து தப்பு செய்த அதிகாரிகளை கூண்டில் நிற்க வைத்து சட்ட ரீதியாக பனிஷ்மெண்ட்டு அப்பயே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ் தான் வந்து ஷிப்பிங் கம்பெனி ட்ரேடிங் கார்பரேஷன்லாம் வச்சு அவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து ஏதாவது கூட்ஸு போகணும், அங்கேருந்து எங்கேயாவது கடல் கடந்து வரணும் அப்படின்னா தங்களோட கட்டுக்கோப்பில் அந்த ஒரு பெரிய வணிகத்தை அவர்கள் கையில் வைத்து கொண்டு இருந்தார்கள். லட்சக்கணக்கில் வந்து காசு வர்ற அந்த ஒரு ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறவையும் வந்து தந்துட்டு இருக்க அந்த தொழிலை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் மட்டுமே வந்து அதில் அவர்கள் பிடியில் வைத்து கொண்டிருந்த காலகட்டம் அது. இவர் நேரடியாக போய் அவர்களுடைய அந்த ஒரு ஏகாதிபத்தியத்தை அடித்து உடைக்கும் வகையில் இவரே வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கினார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1906 16 அக்டோபர் அன்னைக்கு இவர் வந்து ஒரு புது முழுக்க இந்தியன் பேஸ்டு ஷிப்பிங் கம்பெனியை வந்து இவர் வந்து இந்தியன் கம்பெனி சட்டத்தின்படி 1882 நிறுவப்பட்ட சட்டம் அதன்படி ஒரு கம்பெனியை இங்கே வந்து பதிவு பண்ணுறார். ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் கம்பெனி மட்டும் ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு வந்து இப்போ கப்பல் வாங்கணும், அதற்கான காசு தேவைப்படும் போது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்தியாவில் இருக்கிற நிறைய ஊர்களுக்கு வந்து அங்கே போனார். போயிட்டு அப்படி பாம்பேவுக்கு போய் அவர் வந்து இந்த கப்பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசிட்டு அந்த வேலையில் இருந்தபோது அவரோட மகன் லோகநாதன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் இறந்து போயிட்டார். மகன் இறந்ததுக்கு அவர் வர விருப்பப்படலை. கப்பல் வாங்கிட்டு தான் வருவேன், இல்லை கடலில் நான் கரைஞ்சி காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட மகன் இறப்பு கூட அவர் வராமல் நான் நாட்டுக்காக கப்பல் வாங்குற விஷயத்துக்கு போயிருந்தப்போ அதிலே முனைப்பாக இருந்துட்டார். அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து பாண்டிதுரை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார். அவர் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக தன்னுடைய ஒரு கிராமத்தையே விற்று 2 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து திரு சிதம்பரம் பிள்ளைகிட்ட, இந்தாங்க கப்பல் வாங்கிறது என்னால் முடிந்த இந்த உதவி நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் வந்து கப்பல் வாங்குவதற்கு பத்தலை. இப்போ தான் வ.உ. சிதம்பரம் நார் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஐடியாவை வந்து இது பண்ணுறாரு. 40,000 ஷேர்கள், அதை வந்து ஒரு ஷேர் 25 ரூபாய், யார் வந்து இந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம்னா ஆசிய கண்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இதில் முதலாளி ஆகின்ற உரிமை இருக்குதுன்னு சொல்லி அதை ஷேராக பிரித்தார். ஷேராக பிரிச்சுட்டு அதன் பிறகு வந்து இப்போ கப்பல் வாங்கணும், எல்லாமே பணம் வந்து ஓரளவுக்கு கைக்கு வந்த பிறகு தன்னோட நண்பர், அவர் பேர் வேதமூர்த்தி முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை வந்து பாரிஸ்க்கு அனுப்புகிறார். அவர் நண்பரை வந்து பாரிஸுக்கு அனுப்பி கப்பல் வந்து வாங்குகிற விஷயமாக வந்து அவங்க நண்பர் வந்து இவருக்காக போகிறார். அதன் பிறகு பார்த்தோமானால் 2 கப்பல்களை வாங்கிட்டார். யூரோப்பிலிருந்து 2 கப்பலை விலக்கி வாங்கி எஸ்எஸ் கேலியோ அப்புறமா எஸ்எஸ் லேவோ அப்படின்னு 2 கப்பல்கள் தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்தது 1907. இப்போ இந்த கப்பலில் வந்து ஒரு தடவை 1300 பேரும் 40,000 வந்து கார்கோ பேகேஜும் வைக்க முடியும் அப்படிங்கிற கப்பல் ரெண்டு வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு திரட்டி கப்பல் வாங்கி தூத்துக்குடியை வந்து கப்பல் வந்து அடங்கியிருக்கு, வந்து சேர்ந்துருச்சு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து, நான் வந்து பணத்துக்காக பணம் சம்பாதிப்பதற்காக நான் வந்து இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கலை,
இந்த இப்போ வெள்ளக்காரனை அவன் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு ஓடணுங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து கப்பல் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த எங்கெங்கெல்லாம் மேடைக்கு போனாரோ அதை வந்து தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. இவரோட கப்பல் கம்பெனியை வந்து காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கிலாந்துக்காரங்க பல யுக்திகளை கையாண்டாங்க. இவர் வந்து 2 ரூபா டிக்கெட்னு வச்சா அவங்க 1 ரூபா டிக்கெட்னு வச்சாங்க, அவங்க 1 ரூபா டிக்கெட்னு வச்சா இவர் 50 காசு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சார். எங்கே தமிழ்நாட்டிலிருந்து சிலோன் மார்க் சிலோன் வழியாக கடலில் போகிறதுக்கு இவ்வளோ குறைச்சார். அவங்க என்ன பண்ணாங்க, ஃப்ரீயாகவே டிக்கெட் கொடுத்தாங்க. ஒரு எங்கள் கூட பயணிச்சிங்கன்னா இத்தனை டிக்கெட்டு, ஒரு டிக்கெட் ஃப்ரீ, அப்புறமா பயணிக்கும் போது ஒரு குடை உங்களுக்கு இலவசமாக கொடுப்போம், சாப்பாடு உங்களுக்கு இலவசம்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆரம்ப காலங்களில் இவர் கம்பெனியை அவங்களால கவுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு யுக்தியை கையாண்டாங்க. இவர் கம்பெனி இவரோட கப்பல் வந்து மக ஜனங்கள்லாம் ஏறின பிறகு அது அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் சிக்னேச்சர் போட்டால் தான் இங்கேருந்து கிளம்பி சிலோன் போய் சேர முடியும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இழுத்தடிச்சிருக்காங்க. டைமுக்கு ஒரு பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புறப்படலனாலே ஒரு சிக்கல் வரும் இல்லையா. அதே மாதிரி இவரை வந்து கவுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் நேரடியாக அவரை வந்து அவர்கிட்ட மோத பயந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கையாண்டாங்க. ஆனாலும் மக்களோட சப்போர்ட்டு திரு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு நிறைய இருந்தது. நாட்டுப்பற்றுக்காக அவர் கப்பல் வாங்கியிருக்கார் அப்படின்ற விஷயத்தினால இங்கிலாந்துக்கார செஞ்ச அந்த ஒரு சில சதி வேலையில் ஆரம்ப காலங்களில் இந்த கப்பல் கம்பெனி இதுலேயும் மாட்டவே இல்லை, நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படி வந்து இவர் சொன்னதை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளையும் இவரை வந்து புகழ்ந்து எழுத ஆரம்பித்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுலேயும் இவரோட பேர் வந்து ரொம்ப பிரபலமாக ரீச் ஆச்சு. அதன் பிறகு இந்த கப்பல் ஓட்டுற விஷயத்தோடு அவர் விட்டுட்டாரான்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் கண்ணில் மறுபடியும் உலகப்பிடி போட்டார். இன்னொரு விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடியில் வந்து பிரிட்டிஷ்காரன் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு மில்லு ஒன்று இருந்தது. அந்த மில்லு பேர் கோரல் காட்டன் மில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம இந்தியர்கள் தான் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த நிறம் இப்போ கருப்பர்கள்னு சொல்லிட்டு இந்தியர்களை போட்டு அப்போ அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதுங்கன்னு எல்லா விதமான விஷயங்களும் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அப்போ தான் அப்போ வந்து இப்போ சிதம்பரம் அவர்கள் அவரோட ஃப்ரெண்டு சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் இவங்க அப்புறம் இன்னும் ஒரு 1-2 பேர் சேர்ந்து இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுக்தியை கையாளுறாங்க. அப்போ தான் வந்து இந்தியாவில் முதல்ல வந்து வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க. இது வந்து February 27 ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க. 1908 ஒரு 9 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 6ம் தேதி மார்ச் மாதம் 1908 சிதம்பரனாரை கூப்பிட்டு அந்த மில்லுக்காரங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்க பேசுகிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சொல்கிறத தொழிலாளிகளுக்கு நாங்கள் ஓரளவுக்கு நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்கினாங்க. இதில் என்னென்ன அப்படின்னு சொன்னால் 50% ஊதியத்தை ஏற்றுனாங்க. சண்டே அன்னைக்கு அப்போ தான் சண்டே லீவே கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி சண்டே லீவே கிடையாது. ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்தால் போதும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து லஞ்சு பிரேக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த லஞ்சு பிரேக் அப்படிங்கிறதும் இந்த போராட்டத்தின் வழியாக தான் அவங்களுக்கு வந்து அப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து அகிம்சை முறையிலையும் போராடி ஒரு விஷயத்தை வந்து பெற முடியும் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மில்லுலேயும் இந்த மாதிரி கொஞ்சமான சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஊக்குவிக்கிற விஷயமா ஒரு எக்ஸாம்பிளாக இது வந்து இருந்துச்சு. லண்டனில் த இந்தியா அப்படின்னு வந்து ஒரு மேகசின் அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மேகசினில் வ.உ. சிதம்பரனாரை இந்த மில்லு ஸ்ட்ரைக்கு விஷயம் சமாதானமாக முடிந்த பிறகு புகழ்ந்து எழுதியிருக்காங்க. அவர் கண்ணை காட்டியிருந்தால் அந்த மில் தொழிலாளிகள் இருந்த இந்த உக்கரத்துக்கு மிஷினை அடித்து உடச்சி கலவரத்தையே உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கம்பெனிக்கும் சேதம் ஆகாமல் அந்த மில் தொழிலாளிகளுக்கும் சேதம் ஆகாமல் இப்படி அழகாக தீர்த்து வச்சதில் அவர் கிரேட்டுன்னு சொல்லிவிட்டு லண்டனில் எழுதினாங்க. இதன் பிறகு வெள்ளக்காரன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு. இவரை விட்டால் இவர் இருக்கிற தைரியத்தில் வடநாட்டிலையும் இதே மாதிரியே வந்து எல்லாருமே புதுசு புதுசாக வந்து ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரோ ஏதோ பண்ணிட்டு போக போகிறாங்க, இங்கே ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினச்சா இந்த ஆள் பயங்கரமாக பண்ணுறாரு, இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இவரோட ஃப்ரெண்டு சுதந்திர போராட்ட தியாகி திரு சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேரையுமே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால் வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் மீட்டிங்கில் பேசினாங்க. இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து தேச துரோகமாக இது பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஜெயிலில் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அடைக்கப்படுகிறார் July 9 1908. இவர் வந்து எப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தி அவர்களுக்கு சிறையில் கொடுத்த மரியாதைங்கிறது இவருக்கு கொடுக்கல. ஏன்னா இவர் நேரடியாக வெள்ளக்காரன் கண்ணிலே முளகப்படி தூங்கினவர். நீ பணம் இருந்தால் தானே எங்களை வந்து ஆட்டி வைப்ப,
உனக்கு மட்டும்தான் வந்து கப்பல் ஓட்ட தெரியுமா, எங்களுக்கு ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொருளாதாரத்தை சிதைக்கிற வேலையை பார்த்தார். அதனால் வெள்ளக்காரனால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல. இவரை வந்து அதிபயங்கரமான கிரிமினல் இருக்கிற செல்லில் இவரையும் போட்டு உட்கார வச்சாங்க. இவர் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல லா பிடிச்சவர், இவர் மக்களுக்காக ஏதோ என்னென்னமோ செஞ்சிட்டு இருந்தவர். ஆனாலுமே இவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாண்டாங்க. அவரை செக்கிழுக்க விட்டாங்க, கல் உடைக்க விட்டாங்க. அங்கே போயுமே வந்து இவர் வந்து பிரிட்டிஷ்காரனை வந்து அவனுக்கு வந்து இப்போ இதை சரண்டராக போயிட்டாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிசனர்ஸ் யார், இந்த கைதிகள் யாருக்குமே வந்து சரியான சுகாதாரம் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை, காற்று வசதி அப்படிங்கிறது இல்லை, அவர்கள் வந்து இப்போ உள்ளே வந்து ஒரு மிருகமாட்டம் அடைக்கப்படுகின்றாருன்னு அங்கேயும் போய் ஜெயிலுக்குள்ளேயும் இவர் வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட குரல் கொடுத்த விஷயம்லாம் உண்டு. இப்படி வந்து எல்லா குடும்பமும் வந்து அவர் ஜெயிலுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொரு இடி வந்து அப்போ சேருது. என்னென்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கப்பல் கம்பெனியை நிறுவினாரோ அந்த கப்பல் கம்பெனியை இவர் ஜெயிலுக்கு உள்ளே இருக்கும்போது அந்த ஷேர் ஹோல்டருங்க சேர்ந்து எல்லாருமே பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த கப்பலை விற்றுடுறாங்க. இது எல்லாமே வீணாக போயிட்டு இருந்தது இவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. இவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். அந்த கப்பல் கம்பெனி இவர் கைவிட்டே போயிடுச்சு. ஆனால் வெள்ளக்காரன் வந்து அந்த ஷேர் ஹோல்டருங்களுக்கு பூரா அழுத்தம் கொடுக்குறான், நான் உங்களை வாழ விட மாட்டோம், உங்கள் பிஸ்னஸை நடத்த விட மாட்டோம், வாவு சிதம்பரனாக இருக்குது, சிதம்பரம் பிள்ளை ஜெயிலில் அடைச்ச மாதிரி உங்களை பண்ணிடுவோம் அது இதுன்னு சொல்லும்போது அவர்கள் பயப்படுகிறார்கள். அவங்களால வந்து அந்த நெருக்கடி தாங்க முடியவில்லை. அதனால் வந்து அவ்வளோ தைரியமாக இருந்த சிதம்பரம் பிள்ளையே ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்க, நாம்பெல்லாம் எம்மாத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துக்கிட்டு அந்த கப்பல் கம்பெனியை வெள்ளக்காரனுக்கு வந்து விற்றுவிட்டாங்க. அவரை வந்து 40 ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து எழுதியிருந்தாங்க. அப்புறமா சட்ட போராட்டம் நடத்தி ரெமிஷன், அதாவது தண்டனை குறைப்பு இதெல்லாம் பெற்ற பிறகு December 24, 1912 திரு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ரிலீஸ் பண்ணப்படுகிறார். ஒரு 10 கிலோ உடல் இழைச்சி அவர் வந்து உடல் முகத்தில் பொலிவெல்லாம் இழந்து அவர் வெளியே வரும்போதே அவர் திடீர்னு யாருக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் வந்து இருந்தார். இவரோட உள்ளே போன திரு சுப்பிரமணிய சிவாவும் இதே காலகட்டத்தில் தான் ஜெயிலிருந்து வந்தார். திரு அவருக்கு வந்து அப்போ வந்து உடலில் வந்து லெப்ரசி என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழுநோயே அவருக்கு வந்து வந்துருச்சு. மக்கள் எல்லாரும் சிதம்பரம் பிள்ளை அவர்களை வந்து ஜெயிலிருந்து வரவேற்கலான்னு ரெடியான டைமு, வெள்ளைக்காரர்கள் அவங்களை என்ன வேணால் மக்களை பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் யாரும் அவரை போய் பார்க்காமே இருந்தாங்க. ஜெயிலில் விட்டு வெளியே வந்த பிறகு அவர் வந்து திருநெல்வேலிக்கு திருப்பி போகிறதுக்கு அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதிச்சிருந்தாங்க. அவர் கையில் இருந்த வக்கீல் லைசன்ஸையும் அவர்கிட்டருந்து பிடுங்கப்பட்டது. அதனால் வாழ்வதற்கு என்ன என்ன அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவன் குடும்பத்தையே மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் இது ஷிஃப்டாக எல்லாம் போனாங்க. அங்கே போயிட்டு சின்ன காய்கறி கடை, மளிகை கடை வச்சார், அது சரி வரல. அப்புறம் ஒரு கெரோசின் மண்டி வச்சார், அதுவும் சரி வரல. அதன் பிறகு அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர், மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் வந்து அவருக்கு அப்பப்போ கொஞ்சம் உதவி செய்ததில் கடைசி காலகட்டங்களில் கொஞ்சம் சுமாராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு காலகட்டங்களுக்கு மேலே சட்ட போராட்டம் நடத்தி இழந்த தன்னுடைய வக்கீல் லைசன்ஸை திரும்பி பெறுகின்றார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், கோவில்பட்டியில் வந்து இந்த கள்ளுக்கடை அப்போ வச்சுருந்தாங்க. அந்த கள்ளுக்கடையை எதிர்த்து வந்து இந்த ஒரு சில பேர்லாம் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களை அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. அவர்களுக்காக இவர் ஃப்ரீயாக கேஸ் எடுத்த போது அவங்கள வந்து கூண்டில் நிற்க வச்சுருந்தாங்க. இவங்க வந்து இவங்களை கூண்டில் நிற்க வச்சிங்கன்னா நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், இவங்களை உட்கார வச்சா தான் நான் ஆர்கியூ பண்ணுவேன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுருக்காரு. அதன் பிறகு அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸரை நிற்க வச்சு 3 நாள் கேள்வி கேட்டிருக்காரு. இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த காலகட்டங்களில் அவரை பெரிய பிரமிப்பாக பார்த்தாங்க. இந்தியர்கள் உட்கார்ந்துருக்க ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய போலீஸ்காரர் 3 நாள் நின்று இருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இன்னொரு சம்பவம். இந்த மாதிரி வந்து நல்லா வாழ்ந்தவர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், செல்வந்தராக இருந்தவர் 18 நவம்பர் 1936 தன்னோட 64ஆம் வயதில் இயற்கை ஏறிட்டார். அவர் உடல் உபாதைகள் அதிகமாக இருந்தது. கடைசி காலங்களில் அவங்க ஃபேமிலியோட அந்த அன்றாட செலவுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்லை. அவர் இப்போ நல்ல செல்வந்தராக இருக்கும்போது அவர் வாங்கி வச்சுருந்த சட்ட புத்தகத்தெல்லாம் விற்று தான் கடைசி காலங்களில் அவர் குடும்பத்தையே நடத்தினாருன்னு சொன்னது. அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வேதனை தருகின்றதாக இருக்குது. இன்றைய காலகட்டங்களில் அவருடைய பேர பிள்ளைங்க ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 25 டிசம்பர் 2011 எழுதியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கலில். அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்ததாகவும், அப்போ மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த திரு சகாயம் ஐஏஎஸ் என்ற மூத்த அதிகாரி தான் குடும்பத்துக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்திருக்கிறார்.
இப்படி உலகம் வந்து இப்படி வந்து பாராட்ட மறந்துவிட்ட ஒரு ஒரு நிஜ உலக நாயகன் அப்படின்னு சொல்லி நாம் திரு சிதம்பர பிள்ளை அவர்களை வந்து சொல்லலாம். ஒரு நேர்மையான வக்கீல், ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரு நேர்மையான சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு நேர்மையான தொழில் சங்க தலைவர். பிரிட்டிஷ்காரங்கிட்ட இவர் எழுதி கொடுத்துருந்தார், மன்னிப்பு கேட்டிருந்தார்னா இவரை விட்டிருப்பாங்க, ஆனால் சாகும் வரையில் அப்படி செய்யவே இல்லை. நெஞ்சை நிமித்தி கொண்டு பிரிட்டிஷ்காரனோட பொருளாதாரத்திலே கையை வைத்து இந்தியா அப்படிங்கிற ஒரு 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 நாட்டை வந்து அப்பயே உலகரங்களை தளர்ந்தமிருந்து நடக்க வைத்தவர். அவர் ஓட்டிய கப்பலில் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு பொறிக்கப்பட்ட ஒரு கொடியை வச்சு தான் அந்த காலகட்டங்களில் அந்த கப்பல் போச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்றைக்கிதாவது அவரை வந்து நம்ம நினச்சி பார்ப்போம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி அவரோட புகழ் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாம் பண்ணிடலாம். நன்றி.